அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஜனங்க யார அவனை பாக்குறனா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் நண்பன் கேஜி கோச் கரூர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சதன் ட்ராவல்ஸ் கன்னியாகுமரி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியை பற்றி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்டிங்கிலேருந்து போகணும். இந்த வண்டி உங்களுக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பிளாக் கலர் தான் எல்லாம் நினைப்பீங்க, பட் ஆனால் பிளாக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக மெஜந்தட்டிக் ப்ளூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் இங்கே கிளாஸ் ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா சில்வர் கிளி ஃப்ரேமில் வந்து நம்ம கோட்டிங் கொடுத்துருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையும் பிளாக் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க, இந்த வண்டியில் நம்ம சில்வர் கோட்டிங் அந்த பெயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பேக்கில் ரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனியா மாடலு. இப்போ போன வண்டியில் நம்ம வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பேக்கில் வந்து நம்ம 4 டேஞ்சர் லைட்டு போட்டிருப்போம். இது வந்து இந்த மாடல் வந்து நம்ம 5 டேஞ்சர் லைட்டு போட்டிருக்கோம். இது வந்து இந்த லைட்டோட ஸ்கொயருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் லைட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் போட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வண்டியில் ஃபுல்லாக நம்மளோட அந்த டாப் கிளாஸ் குவார்டர் கிளாஸும் ஃபிக்ஸ்டு கிளாஸும் வர ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் கலர்ஸ் அடிச்சிருப்பாங்க, பட் நம்ம இந்த வண்டியில் ஃபுல் கலரும் ஏற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்க்குறதுக்கு ஒரு பஸ் லுக்கு கிடைக்குது, அப்போ தான் ஒரு அட்ராக்ஷனாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து டெலிவரிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கோச் நண்பர்கள். வண்டியில் இது மட்டும் இல்லைங்க, ஏர் டோர், ஏர் ஹாரன், ஏர் கிரில் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம வண்டியோட அவுட்டரை பற்றி பார்த்தாச்சு, வாங்க இப்போ இன்டீரியர் ஒர்க்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது படி. படி பார்த்திங்கன்னா சில்வர் ஷீட்டு வித் வுட் மேட் பீடிங் எல்லாம் போட்டு சும்மா அட்டாசமாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம டிரைவர் கேபினை பார்க்க போகிறோம். கிளாத்து 4D கிளாத்து சும்மா மின்னுது. கீழே பார்த்திங்கன்னா லேசர் லைட்டு. இங்கே பார்த்திங்கன்னா இதில் மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா செட்டுங்க. செட்டு வந்து கேரளா வர்மா செட்டு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டே சும்மா ஒரு செப்பரேட் கேபின் மாதிரி செட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆம்ப்பு எல்லா கண்ட்ரோலுமே இங்கே டிரைவர் கேபின்லேயே வர்ற மாதிரி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. டிரைவருக்கு ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா எல்லாமே பார்க்குற மாதிரி ரெண்டு மானிட்டர் வித் ஃப்ரண்ட் கேமராவோட நீட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைடர் மேன் வெப் சீரிஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஃப்ரண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு மைக் கண்ட்ரோலுங்க, ஏதாவது ரெக்யர்மெண்ட்னா இங்கேருந்தே பேசிக்கிற மாதிரி ஸ்பீக்கர் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம வண்டிக்கு உள்ளே போகலாம். உங்களுக்கு எப்போவுமே தெரியும் கேஜியில் எப்போவுமே எஸ்கே சீட்டு மட்டும்தாங்க. செட்டு கேரளா வர்மா செட்டுங்க, பாருங்கள் உள்ள 4D கிளாத்தில் சீட்டெல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப பார்த்துருக்காரு வண்டி ஓனர். என்னென்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈச் சீட் டு சீட் சார்ஜர் போட்டிருக்காருங்க. வண்டியில் ட்ராவல் பண்ணுறவங்களோட ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சீட் டு சீட் சார்ஜர். அப்புறம் இன்னொரு பெரியது என்னென்னா, நீங்கள் 32-inch டிவி பார்த்துருப்பீங்க, 42-inch டிவி பார்த்துருப்பீங்க வண்டிகளில், ஆனால் இந்த வண்டியில் 53-inch டிவி போட்டிருக்கோங்க. அதுவும் இல்லாமல் டிஸ்கோ லைட்டு, லேசர் லைட்டு எல்லாமே இருக்குங்க. இந்த வண்டியில் இல்லாததே இல்லைங்க. இதில் பெரும்பாலும் நீங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஐவியோ டூரோ போகணும்னா நாகர்கோவில் சதன் ட்ராவல்ஸை புக் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா அவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. டாப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் டியூப் லைட் தான் போடுவோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் எல்இடி லைட், லேசர் எல்இடி லைட் மாதிரி போட்டிருக்குங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 சப்பு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கார்னரிங் ஏரியாவில் வித் JPL-ஓட அட்டாச்சில். சும்மா அதிரது வண்டி உள்ளே ஏறுனா ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில். வித் அந்த ஸ்பீக்கருக்குள்ளே ஊஃபருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டிங் தான். இந்த வண்டியில் லைட் இல்லாத இடமே இல்லை. DTS எஃபெக்ட், சதன் DTS எஃபெக்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டு சீட்லேருந்து ஃபுல் வியூவும் வண்டியை கவர் பண்ணியிருக்கு. டோட்டல் லேசர் வியூ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியிலேருந்து. இவ்வளோ நேரம் நம்ம வண்டியோட டே மோடை பார்த்தாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட் மோடில் வண்டி எப்படி லைட்டிங்கில் மின்னுதுன்னு பார்க்கலாம்.
உள்ளே பார்த்தீங்கன்னா பால் லைட் லேசர் லைட் எல்லாம் சொல்லியிருந்தோம்ல. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் டிரைவர் கேபினில் அந்த ஸ்பீக்கர் ஊஃபர் கண்ட்ரோலர் வர்ற இடத்துல ஒரு ஸ்பைடர் மேன் சீரிஸ் மாதிரி போட்டிருக்காங்க. டேயில் பார்த்துருப்பீங்க, இதோ கொஞ்சம் நைட் வெர்ஷனையும் பார்த்துக்கோங்க. இப்போ இன்டீரியரை பாருங்கள், ஏதோ ஒரு கிளப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் லேசர் லைட், பால் லைட், டிஸ்கோ எல்லாமே இருக்குது. என்னடா முக்குக்கு முக்கு வரும் லைட்டாக இருக்கேன்னு பாருங்களேன். இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லாஸ்ட்லேருந்து வர மாதிரி ஸ்மோக்கர் ஸ்மோக்கிங் எஃபெக்ட் முதற்கொண்டு இந்த வண்டியில் இருக்குது. ஒரு காலேஜ் டூர் ஐவி அண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ராவல்ஸ்னால் அது சதன் ட்ராவல்ஸை புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வண்டியில் இந்தந்த லைட்டு மாற்றுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே அவர் வண்டியோட ஓனர் நல்லா தெளிவாக சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சரை உள்ள ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு வந்து வர்மா செட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டு நாங்கள் எடிட்டிங் பண்ணி போட்டுருக்கோம்னு நினைக்காதீங்க, இது வண்டியோட ஊஃபர்லேயே பாடுறது. அவ்வளோ எஃபெக்டாக இருக்குது வண்டி, என்ஜாய்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் வண்டியில். எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா பாடியோட லோவரில் மூணு மூணு லைட்டு மாட்டியிருப்பாங்க. இந்த இதில் வண்டி ஃபுல்லாகவே லைட்டு தாங்க, கேப்பே இல்லாத அளவுக்கு பாடி ஃபுல்லாக லைட்னிங் எஃபெக்டோட வண்டி சும்மா மின்னுது. ஏன்னா நீங்களே அதோட வீடியோ பாருங்கள். வண்டி இப்போ டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கோச்சிலேருந்து எந்த ஒரு வண்டி போனாலும் அது நல்லபடியாக பூஜை பண்ணி இறைவனை வேண்டிகிட்டு தான் நம்ம அனுப்புவோம். இப்போ வண்டியோட பூஜை, அப்புறம் வண்டி டெலிவரியை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பழைய பாடி ஆல்டர் பண்ணுறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆல்ட்ரேஷன், நியூ கோர், நியூ பேக் டிசைன், இல்லை புது பாடியே கட்டுறாமல் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். என்றும் உங்கள் ஆதரவுடன் உங்கள் ஸ்ரீ கேஜி கோச் கரூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு டிராகன் பூஸ்டர் வீடியோ பார்க்கலாம். அப்படி ஒரு பெயிண்டிங் நடந்துகிட்டு இருக்கு நம்மகிட்ட. அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்கலாம். நன்றி.